அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன், அம்பிட்டிய தேரருக்கு எதிராக பொலிஸ்மா அதிபருக்கு சென்ற கடிதம். கொழும்பில் பாரிய தீ விபத்து, 15 பேர் வைத்தியசாலையில். வெளிநாடொன்றிலிருந்து பெண்கள் உட்பட 28 இலங்கையர்கள் நாடு கடத்தல். நாடு தழுவிய ரீதியில் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். தாமாக இயங்கிய கைத்துப்பாக்கியால் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நேர்ந்த கதி. வவுனியாவில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு. பரீட்சையில் பார்த்து எழுதிய பாராளுமன்ற உறுப்பினர். யாழில் தினமும் போலீசாரிடம் சிக்கும் 200 பேர். அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விசேட அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெற்கில் இருக்கும் தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டப்போவதாகவும், இது தண்டிக்கப்படக்கூடிய அப்பட்டமான குற்றமாகும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக போலீசார் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து போலீஸ் மா அதிபருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மங்களராமைய அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கடந்த சில நாட்களாக விடுத்து வரும் அறிக்கைகள் குறித்து உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். தேரர் தொடர்ச்சியாக அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர் நாட்டின் தென்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களை வெளிப்படையாக அச்சுறுத்தும் விதத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அவர்களை துண்டு துண்டாக வெட்டப்போவதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டையில் ஆடை வர்த்தக நிலையம் ஒன்றில் பரவிய தீயினால் 15 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காயமடைந்தவர்களில் 6 பேருக்கு கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை பரவிய தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் சற்று முன்னர் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தீயணைப்பு படையினர் விரைந்துள்ளனர். புறக்கோட்டை 2 குறுக்கு தெருவில் உள்ள ஆடை வர்த்தக நிலையம் ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 7 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தீ பரவலினால் கடுமையான புகை சூழ்ந்துள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தீ விபத்தில் சிக்கிய 15 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ளவர்களை காப்பாற்றும் பணிகளில் தீயணைப்பு மற்றும் கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குவைத்திலிருந்து 28 இலங்கையர்கள் இன்று காலை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குவைத்தில் நீண்டகாலமாக சட்டவிரோதமாக தங்கியிருந்து பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வந்த இலங்கை வீட்டுப் பணியாளர்கள் 28 பேர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் இலங்கைக்கு வருவதாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்த ஒரு குழுவாகும். மேலும் இந்த இலங்கையர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தூதரக அதிகாரிகள் போலீஸ் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் நீதித்துறையுடன் இணைந்து பணியாற்றினர். நாடு தழுவிய ரீதியில் ஆசிரியர் சங்கங்கள் பாடசாலைகளுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று இடம்பெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 திகதி பத்திரமுல்லை பெலவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் நடத்தப்பட்ட கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தினால் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த அத்துமீறலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் மதியம் 1:30 மணிக்கு பாடசாலை நிறைவடைந்த பிறகு பாடசாலைகளுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2023 ஆண்டுக்கான 2 தவணை இன்றுடன் முடிவடையுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சிலாபம் போலீஸ் நிலையத்தில் கைத்துப்பாக்கி ஒன்று தாமாக இயங்கியதில் பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த குறித்த பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கிருந்தவர்களால் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சிலாபம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைத்துப்பாக்கியை போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு பெட்டியில் வைக்கச் சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் சிலாபம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தில் ரயிலால் மோதப்பட்டு 2 காட்டு யானைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன.
15 மற்றும் 20 வயதுடைய காட்டு யானைகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த இடத்தில் சமீப காலமாக பெரும்பாலான காட்டு யானைகள் ரயிலால் மோதப்பட்டு உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இவ்வருடம் மாத்திரம் சுமார் 191 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் யானைகள் பாதுகாப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டக்கல்லூரி அனுமதி போட்டி பரீட்சையில் விடைகளை பார்த்து எழுதிய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பான தகவல் கிடைத்துள்ளது. தென் மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு பார்த்து எழுதியுள்ளார் என்றும் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டக்கல்லூரிக்கான அனுமதி பரீட்சையானது பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்றது. கடும் நிபந்தனைகளுடன் இந்த பரீட்சை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த எம்பிதான் கொண்டு வந்திருந்த சில தாள்களில் விடைகளை எழுதி வைத்திருந்து அதனை பார்த்து எழுதியுள்ளார் என்று தகவல்கள் கிடைத்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த விசாரணைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகளிடம் கடுமையான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் வினவிய பொழுது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தனக்கும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தினமும் 200 பேர் வரையில் போக்குவரத்து விதிமீறலினால் பிடிக்கப்படுவதாக யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் மஞ்சுள தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே காவல்துறையினர் இத்தகைய நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தலைக்கவசம் அணியாது வாகனம் செலுத்துதல், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் இதர பத்திரங்கள் இல்லாது வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக தினமும் சுமார் 200 பேர் பிடிக்கப்படுகின்றனர். மேலும் பிடிக்கப்பட்டு தண்ட பணமும் விதிக்கப்படுகின்றது. இதில் 10% நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டை மீள கட்டியெழுப்பும் பணிக்காக ஒன்றிணையுமாறு அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அழைப்பை விடுத்துள்ளார். புதிய நாடு, புதிய பொருளாதாரம் மற்றும் புதிய அரசியல் முறைமையை உருவாக்குவதன் மூலமே நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும். கட்சி ஜனநாயக அரசியலுக்குள் காணப்படும் வேறுபாடுகளை அவ்வண்ணமே தக்க வைத்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் சகல அரசியல்வாதிகளும் ஒன்றுபட வேண்டும். ஜனநாயக நாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை பேணும் வகையில் எமது அபிவிருத்தியை பாதையை மாற்றி அமைக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.